அன்னதானம் செய்த தொண்டர்களை மனமாற வாழ்த்துவதாக ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தி சாய நம, 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 ஓம் அகத்தி சாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். நேற்று கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் அன்னதானம் நடந்தது. அந்த நிகழ்ச்சி அன்னதானம் செய்த தொண்டர்கள் வீடு வாழ வேண்டும், ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 200 தொண்டர்கள் அங்கே சென்று செழிக்காமல் மரியாதையோடு ரொம்ப பக்குவமாக, வாங்கம்மா போங்கம்மா வாங்க உட்காருங்க என்று சொல்லி ஒரு மரியாதையோடு மதித்து அன்னதானம் செய்ததை அங்கே உள்ள மக்கள் அளவெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார். இது உயர்ந்த ஒரு கொள்கையா, உயர்ந்த செயல். இங்கே இருந்து தொண்டு செய்த, அங்கே சென்று அன்னதானம் செய்த தொண்டர்களை மனமாற வாழ்த்துகிறேன், அவர் திருவடியை வணங்குகிறேன். இந்த சங்கம் பணிவுள்ள சங்கம், பணிவு. அந்த பணிவுதான் ஆன்மீகமாகும். பணிவு இல்லை என்றால் ஆன்மீகம் இருக்க முடியாது. முதல் திருவடியை வணங்குது வேண்டும். இப்போ ஞானிகளை நாம் பூஜை செய்கிறோம், திருவடியே சிவம் ஆவது தேருன்னு சொல்லுவார். திருவடியை வணங்குதல் பணிவு இல்லாமல் வணங்க முடியாது. ஆகவே இந்த சங்கம் ஒரு பணிவுள்ள சங்கம், உயர்ந்த சங்கம், உயர்ந்த தொண்டர்கள் உயர்ந்த சங்கம். இந்த சங்கம் வளர வேண்டும், மென்மேலும் வளர்ச்சியடைய வேண்டும். வளர்ந்தால் உண்மை ஆன்மீகம் புலப்படும். உண்மை ஆன்மீகம் என்பதே தானம் தியானம் பசியாற்றிவித்தல், இனிமையாக நடந்து கொள்ளுதல், புலால் உண்ணாதிருத்தல், உயிர் கொலை செய்யாதிருத்தல், ஜீவகாருண்யம், ஜீவகாருண்யத்தை கடைபிடித்தல், உருகி தியானம் செய்தல், இதுதான் உண்மையான ஆன்மீகம். மற்றதெல்லாம் எந்த ஆரவாரத்துக்கும் பயன்படாது. 1008 யாகம் செய்யலாம், யாகத்தெட்டு 1008 கோயில் கட்டலாம். இதயத்தில் தயை இருக்க வேண்டுமல்லவா? இதயத்தை தயை இல்லை என்றால், தய சிந்தை இல்லை என்றால் அத்தனையும் பயன்படாது. ஆகவே தயவு செஞ்சு உள்ளவர்களுக்கு எந்த சடங்கும் தேவையில்லை. அந்த தயவு செஞ்சு எப்போது வரும்? பெரியவர்கள் ஆசி இருந்தால் தான் வரும். ஞானிகள் ஆசி இல்லாமல் தயவு சிந்தை வராது. தயவு சிந்தை இல்லாமல் கடவுள் அடையவும் முடியாது. கடவுள் அறவாளி அந்தணன்னு சொல்லுவார். அறக்கடலாக இருக்கிறான், ஆளினா கடல், அறவாளி அந்தணன் சொல்லுவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.